அடுத்த கேட்டகரி ஆஃப் அவார்ட் நீங்களே நிறைய படத்துக்கு அதை பண்ணியிருக்கீங்க, நீங்களே அனௌன்ஸ் பண்ணுங்க. அளவாக சொற்களை பயன்படுத்தி அளவில்லா கருத்துக்களை சொல்ல ஐயன் வள்ளுவனிடம் பாடம் பயின்ற கூட்டம் இது. வசனம் எழுத சொல்லிக் கொடுக்க வேண்டுமா? சிறந்த வசனத்துக்கான விருது. இந்த விருதை அறிவிக்க டைரக்டர் லிங்குசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது? தைரியம் இல்லை, அக்கறை. எழுதி வைத்து இந்த படத்தில் இடம்பெறாமல் போன வசனம் ஏதேனும் இருக்கிறதா? வராமல் போனதுன்னா ஒரு 6 வார்த்தைகள், அது ஸ்டேஜில் சொல்ல முடியாது. லிங்குசாமி சார், இந்த அவார்டு வந்து இன்னொருக்கும் போகுது. முருகேஷ் பாபு அவர்கள், அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். விருது ராஜமுருகனோட அன்பு, ராஜமுருகனுக்கு தான் நன்றி. தேங்க்யூ சார, தேங்க்யூ ராஜமுருகன் அவர்கள், தேங்க்யூ லிங்குசாமி சார். இன்று இங்கு ஒரு பேருதவி அவரிடம் கேட்க போகிறேன். அடுத்து அறிவிக்க போகும் விருது கொஞ்சம் கனமான விருது. இந்த விருதை சுமந்து கொடுக்க என் சிறிய சிறகுக்கு சக்தி இல்லை. அப்பா, மேடைக்கு வாருங்கள். 2016 ஆண்டுக்கான எஸ்எஸ் வாசன் விருது, இதை தொகுத்து வழங்க. வணக்கம். பெருமையும் பெருமிதமும் பொங்க நான் இங்கு நிற்கிறேன். நானும் பள்ளி நாட்களில் இருந்து விகடன் வாசகன். விகடன் வாங்குவதற்கு வாராவாரம் எனக்கு வசதி இல்லை. எங்கள் கிளை நூலகத்திற்கு அஞ்சலில் ஆனந்த விகடன் வரும். எங்கள் நூலகருக்கு சொல்லி அஞ்சலில் வருகிற விகடனை நான் வாங்கி வரும் பொறுப்பை எனக்கு கொடுங்கள் என்று அனுமதி பெற்று அந்த விகடனை அஞ்சலகத்தில் வாங்கி அங்கேயே பிரித்து முதலில் மோந்து பார்ப்பேன். அந்த விகடனுக்குள் ஒரு வாசனை இருக்கும். இன்னும் என் நாசியின் அந்தரங்கங்களில் அந்த வாசம் இன்னும் வடியாமல் இருப்பதை இப்போது கூட உணர்கிறேன். அந்த பள்ளி நாட்களில் 10-11 வயதில் விகடன் வாசிக்க தொடங்கியவன் இன்று வரைக்கும் வாசித்து வருகிறேன். விகடனுக்கு என் நன்றி. இப்போது எனக்கு ஒரு பெருமை வாய்த்திருக்கிறது. எஸ்எஸ் வாசன் அவர்களை கலைத்துறையின் பிதாமகர் என்றும் சொல்லலாம், பத்திரிகை துறையின் பிதாமகர் என்றும் சொல்லலாம். தமிழ்நாட்டு திரைப்படத்திற்கு இந்திய முகம் கொடுத்தவர் எஸ் எஸ் வாசன் என்றால் அதை யாரும் மறுத்து சொல்லிவிட முடியாது. இப்போது அவரை பற்றிய ஒரு குறும்படம். 1904 ஜனவரி மாதம் 4 தேதி
திருத்துறைப்பூண்டி பொருளாதார ரீதியில் பின்தங்கிய குடும்பத்தில் பதிவானது ஒரு சிசுவின் பிறப்பு. இவ்வளவு சத்தத்திலையும் பையன் கருத்தா படிக்கிறானே. ஆமா ஓய், பாவம் சின்ன வயசுலயே தோப்பனார் தவறிட்டார். நல்லா படிப்பான் நடா கொந்த, அம்மா தான் இவனுக்கு எல்லாம். உன் பேர் என்னடா குழந்த? படிப்பில் கெட்டிக்காரராக இருந்தாலும் இந்த கிராமத்திலேயே இருந்தால் பெரிய வளர்ச்சியை அடைய முடியாது. தான் படித்து முன்னேறினால்தான் தன் தாயையும் நல்லபடியாக பார்த்து கொள்ள முடியும் என்று புரிந்தது ஸ்ரீனிவாசனுக்கு. அதற்கான ஆர்வமும் திறமையும் இருந்தது. ஸ்ரீனிவாசனுக்கு இருக்கும் ஒரே சொந்தம் சொத்து எல்லாமே அவருடைய தாய்தான். தாயை தனியாக இந்த கிராமத்தில் விட்டுச் செல்ல மனமில்லை. தாய் பாலாம்பாளுக்கும் அப்படித்தான். மகனை பிரிந்து நொடிப்பொழுது கூட இருந்ததில்லை. ஆனால் பாசத்தை மீறிய வைராகியமும் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற லட்சியமும் ஸ்ரீனிவாசனின் மனதை ஆட்கொண்டிருந்தது. இந்த லட்சிய வேட்கையில் மேற்படிப்பிற்காக நகரத்தை நோக்கி 218 miles பயணம் செய்கிறார். சிலருக்கு வரலாற்றில் சில பக்கங்கள், சிலருக்கு வரலாற்றில் சில அத்தியாயங்கள், ஒரு சிலர் மட்டுமே ஒரு வரலாற்றையே படைக்கிறார்கள். அப்போதைய இந்தியாவிற்கு தெரியாது இந்த இளைஞன் தனக்கென்று ஒரு வரலாற்றை படைக்கப் போகிறான் என்று. மெட்ராஸ் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் ஒரு முக்கிய நகரம். அகலமான தெருக்களில் ஓடும் டிராம் வண்டிகளும் மோட்டார் வாகனங்களும் அதில் பயணம் செய்யும் செலவாகி சீமான்களும் சுப்பிரமணியம் ஸ்ரீனிவாசனுக்கு பிரமிப்பை ஏற்படுத்தியதே தவிர பயம் தரவில்லை. இந்த நகரத்தில் சம்பாதிக்கும் சாத்தியங்களை மிக உன்னிப்பாக கவனித்து வந்தார். அன்றைய சூழலில் பல நல்ல புத்தகங்கள் திரு வாசனின் கண்களுக்கு தெரிகிறது. ஆனால் அவை அனைத்தும் ஆங்கிலத்தில் இருக்கிறது. வாசனுக்கு ஒரு சிந்தனை துளிர் விடுகிறது. நாம் ஏன் இந்த ஆங்கில புத்தகங்களை மொழிபெயர்க்க கூடாது என்று யோசிக்கிறார். பச்சையப்பன் கல்லூரியில் மேல் படிப்பை ஆரம்பித்த சுப்பிரமணியம் ஸ்ரீனிவாசனுக்கு தாய் அனுப்பிய பணம் பத்தவில்லை. அதற்கு மேல் தாயை தொந்தரவு செய்யவும் மனமில்லை. ஸ்ரீனிவாசன் முடிவெடுத்தார். படிக்கும் போதே சிறு சிறு வியாபாரங்கள் செய்ய தொடங்கினார். ஆங்கில புத்தகங்களை மொழிபெயர்த்து விற்பது, 1 rupees 144 பொருட்கள் விற்பது, பத்திரிகைகளில் கமிஷன் முறையில் விளம்பரங்களை விற்பது, ஓடும் ரயிலில் பேப்பர் போடுவது என்று இடைவிடாத வித்தியாசமான சிந்தனைகள் மற்றும் அதை செயல்படுத்தும் முனைப்போடு ஓடிக்கொண்டிருந்தார். அப்படி ஓடிக்கொண்டிருந்தவரின் கையில் ஓரளவிற்கு பணம் புரள ஆரம்பித்தது. அது தன் அம்மாவை தன்னோடு இந்த நகரத்தில் குடியமர்த்த போதுமானதாக இருந்தது. அப்போதைய சூழலில் ஒரு அச்சகத்தில் அவர் பணிபுரிந்தாலும் இன்னொருவரிடம் அண்டி சம்பளம் வாங்குவதை விட தனக்குத்தானே எஜமானாக வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருந்தது. காலம் வேகமாக சுழன்று கொண்டிருந்தது. கண்ணில் தெரியும் வாய்ப்புகளை எல்லாம் சாதகமாக்கி உழைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் ஒரு செய்தி வாசனுக்கு இன்ப அதிர்ச்சி தருகிறது. மெட்ராஸ் எலக்ட்ரிசிட்டி சர்வீசஸில் இருந்து மாதம் 20 rupees சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்து கொள்ளுமாறு உத்தரவு வருகிறது. முதல் நாள் வேலைக்கு கிளம்பும் ஸ்ரீனிவாசனை வழியில் செட்டியார் ஒருவர் சந்திக்கிறார். ஸ்ரீனிவாசா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீ இங்கிலீஷ் புக் எல்லாம் நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணுவியோ இல்லையோ, என்கிட்ட ரெண்டு புத்தகம் இருக்கு, அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தரியா? எவ்வளவு தருவேன்? 20 rupees தரேன்பா. மாதம் முழுக்க உழைத்து சம்பாதிக்கும் 20 rupees 2 weeks சம்பாதிக்கும் வாய்ப்பு. 2 weeks முடிச்சு தந்துடுறேன். சந்தோஷம்பா. அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டார். வேலைக்கு செல்லாமல் வீடு திரும்பி தன் மொழிபெயர்ப்பு வேலையை ஆரம்பித்தார். 2 books மொழிபெயர்ப்பதற்கே செட்டியார் 20 rupees தருகிறார் என்றால் வாசன் முடிவெடுத்து விட்டார். போதும், இதுவரை பிறர்க்காக மொழிபெயர்த்து கொடுத்தது போதும், இனிமேல் தான் மொழிபெயர்க்கும் நூல்களை தானே சொந்தமாக அச்சிட்டு விற்பனை செய்ய முடிவெடுக்கிறார். சொந்த அச்சகம் வாங்க வேண்டும் புதிதாக. அதற்காக பணத்தையும் ஓரளவிற்கு சேமித்து வைத்திருந்தார்.
கையில கொஞ்சம் பணம் இருக்குமா? புதுசா ஒரு அச்சகம் ஆரம்பிக்கலான் இருக்கேன். புதுசா ஒரு அச்சகத்தை ஆரம்பிக்கிறத விட ஏற்கனவே ஓடிட்டு இருக்கிற அச்சகத்தை வாங்கினா அதோட வாடிக்கையாளர்களை தக்க வச்சுக்க முடியும். யோஜனை பண்ணிப்பாரு. எவ்வளவு அர்த்தம் பொதிந்தது என்பதை வாசன் உணர்ந்திருந்தார். அதன்படி ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்த ஒரு அச்சகத்தை வாங்குகிறார் வாசன். தான் மொழிபெயர்த்த நூல்களை அங்கேயே அச்சிட்டு விற்க முயற்சிகள் நடக்கிறது. அந்த வரிசையில் 33 Secrets of a Successful Marriage என்ற புத்தகத்தை இல்வாழ்க்கை ரகசியங்கள் என்ற தலைப்பில் தமிழில் வெளியிடுகிறார். தான் பெரிதும் நம்பிய இல்வாழ்க்கை ரகசியங்கள் புத்தகத்தை இப்போது மார்க்கெட் செய்ய வேண்டும். ஒரு மாத பத்திரிகையில் தன் புத்தகத்தின் விளம்பரம் வருமாறு விண்ணப்பித்துவிட்டு அதற்கான தொகையை முன்பணமாக கொடுத்துவிட்டு காத்திருந்தார். எதிர்பார்த்த மாதத்தில் அந்த பத்திரிகை வெளிவரவில்லை. கோபத்தோடு அந்த பத்திரிகை அலுவலகத்திற்குள் நுழைகிறார். பத்திரிகையெல்லாம் இனிமே வராது. ஓய், நஷ்டத்துல தான் ஓடின்னு இருக்கு. எனக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த பத்திரிகையோட உரிமையை விட்டு தரதுக்கு என்ன எதிர்பார்க்கிறீள்? என்னப்பா சொல்ற நீ? உங்க பத்திரிகை நிறுவனத்தை நான் வாங்கிக்கிறேன். என்ன விலை எதிர்பார்க்கிறீள்? ஆனந்த விகடன், ஒரு எழுத்துக்கு 25 ரூபா. 200 ரூபா கொடுத்துட்டு இந்த உரிமையை வாங்கிக்கோய். சரி, ஃபார்மாலிட்டிஸ்லாம் ரெடி பண்ணுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆனந்த விகடன் திரு ஸ்ரீனிவாசன் வசம் வருகிறது. மூடும் நிலையில் இருக்கும் இந்த பத்திரிகையின் நிலைமையை சீர் செய்ய வேண்டும். வாசன் துணிச்சலான ஒரு காரியத்தை செய்தார். ஆண்டு சந்தாவை 2 ரூபாயிலிருந்து 1 ரூபாயாக குறைத்தார். விகடனில் பல்வேறு புதுமைகளை புகுத்தி அசாத்தியமான வளர்ச்சியை சாத்தியப்படுத்தினார் வாசன். எழுத்து நடையை எளிய தமிழுக்கு மாற்றினார். நிறைய கேளிக்கை சித்திரங்கள் வரையச் செய்தார். விகடன் துணுக்குகள் ஆரம்பித்தார். இப்படி படிப்படியாக ஆனந்த விகடனை வேறு வடிவத்திற்கு செதுக்கினார் திரு வாசன் அவர்கள். விகடன் வெகு சீக்கிரம் வெகு ஜனங்களின் செல்லப்பிள்ளையாக மாறியது. ரயில் அடியில் கால் கடுக்க காத்திருந்து வாங்கிச் செல்லும் அளவிற்கு மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. விற்பனை பல மடங்கு உயர்ந்தது. மாத பத்திரிகையாக வெளியாகிக் கொண்டிருந்த ஆனந்த விகடனை அடுத்த சில வருடங்களிலேயே வார இதழாக்கினார். வாசனின் அட்டகாச வியூகங்களால் வெறும் 1200ஆக இருந்த சந்தா எண்ணிக்கை வெகு சீக்கிரமே 16,000ஆக உயர்ந்தது. சுதந்திர போராட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தியதில் வாசனின் விகடன் பெரும் பங்கு வகித்தது. ஆனாலும் அன்றைய சூழலில் சுதந்திரத்தை பற்றிய தன் கருத்துக்கள் மக்களை இன்னும் எளிதாக சென்றடைய வேறொரு ஊடகம் வாசனுக்கு தேவைப்பட்டது. சினிமா. தன் பத்திரிகையை படிக்காத பாமரனுக்கும் புரியும் ஊடகம் சினிமா. அதன் பக்கம் தன் கவனத்தை திருப்பினார். ஏற்கனவே ஜெமினி பிலிம் சர்க்கியூட் என்ற பெயரில் திரைப்படங்களை விநியோகித்து வந்த போதிலும் அது சில மோசமான கதைகளால் நஷ்டமடைந்து கொண்டிருந்தது. அவர் வசம் நல்ல கதைகள் இருந்தது. அவர் எழுதிய சதி லீலாவதி திரைப்படமாக வெளிவருகிறது. அந்த படத்தில் அறிமுகமான ராமச்சந்திரன் என்ற இளைஞர்தான் பின்னாளில் புரட்சி தலைவர் MGRஆக தமிழகத்தை ஆட்சி செய்தார். சினிமா துறையில் இன்னும் பெரிய சாதனைகள் புரிய வேண்டும் என்ற எண்ணம் வாசனை திரைப்பட தயாரிப்பின் பக்கம் ஈர்த்தது. சினிமா பட தயாரிப்பாளராக அவதாரம் எடுத்து பட தயாரிப்புகள் பரபரப்பாக சென்று கொண்டிருந்த நேரம் ஒரு தனி ஸ்டூடியோ அமைக்கும் திட்டம் வாசனிடம் இருந்தது. அந்த நேரத்தில் மோஷன் பிக்சர்ஸ் என்ற ஸ்டூடியோ ஏலத்தில் வந்தது. திரு வாசன் அதை வாங்கிட வேண்டும் என நினைத்தார். இந்த மோஷன் பிக்சர் ஸ்டூடியோவை நீங்க வாங்க வேணாம் சார்.
இது ஏற்கனவே எரிஞ்ச ஸ்டுடியோன்றதால அபசகுணமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் மீறி வாங்கினா வாங்கினா பல தயாரிப்பு நிறுவனங்கள் அதை வாங்க தயக்கம் காட்டிக் கொண்டிருந்தாலும் வாசன் அந்த ஸ்டுடியோவை வாங்குவதென்று உறுதியாக இருந்தார். அதிக தொகை குறிப்பிட்டவர் என்ற வகையில் ஸ்டுடியோ வாசன் வசமானது. அதற்கு ஜெமினி ஸ்டுடியோஸ் என்று பெயரிட்டார். கிட்டத்தட்ட 600 பேர் பணியமர்த்தப்பட்டு இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஸ்டுடியோவாக உருவெடுத்தது ஜெமினி ஸ்டுடியோஸ். படத்தயாரிப்புகள் விறுவிறுப்பானது. 1948 ஜெமினி ஸ்டுடியோஸின் சந்திரலேகா வெளியானது. அப்படத்தை வெளிக்கொண்டு வருவதற்குள் அம்மனிதன் பட்ட இன்னல்கள் தான் எத்தனை எத்தனை. சந்திரலேகா ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்த திரைப்படம். 40 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் தயாரான படம். இன்றைய மதிப்பில் 235 கோடி. பிரம்மாண்டம் என்கிற வார்த்தை தமிழ் அகராதியில் புழக்கத்திற்கு வந்தது சந்திரலேகாவினால்தான். தயாரிப்பு நிலையிலேயே அந்த படத்தின் இயக்குனர் ராகவாச்சாரி சில கருத்து வேறுபாடினால் விலகுகிறார். இவ்வளவு முதலீடு செய்த படம் பாதியில் நிற்பதா? பார்த்தார் வாசன். தானே களத்தில் குதித்து சந்திரலேகாவின் இயக்குனரானார். ஒரு வழியாக படத்தை நல்லபடியாக முடித்தாகிவிட்டது. முடிந்த படத்தை வெளியிட கையில் பணமில்லை, கடன் வாங்க ஆளில்லை. செய்வதறியாமல் திகைத்து நின்றார் வாசன். என்னாச்சுப்பா, ஏன் சோகமா இருக்க? சொத்தெல்லாம் வித்து முழு படத்தையும் எடுத்து முடிச்சாச்சு. ஆனா படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பணம் பத்தல. எல்லா இடத்துலயும் கடனும் வாங்கி ஆயிடுத்து. என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. இந்தாப்பா இத வாங்கிக்கோ. என்னமா இது? நோக்கேது இவ்வளவு பணம்? என்னண்டே ஏதுப்பா இவ்வளவு பணம்? நீ கொடுத்ததுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வச்சேன். இதை வச்சுண்டு படத்தை ரிலீஸ் பண்ண. ஒருவேளை இந்த படம் சரியா போகலனா திரும்பவும் நம்ம நடுத்தருவுக்கு தான் வரணும். அதனால என்னப்பா, இதுக்கு முன்னாடி நம்ம அங்கேதானே இருந்தோம். நீ கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். மறுபடியும் அங்க போறதுல நீக்கு எந்த வருத்தமும் இல்லை. நீ போய் ஆக வேண்டியத பாரு. இப்படி பல சிரமங்களுக்கிடையே 1948 வெளிவந்த சந்திரலேகா சரித்திரம் படைத்தது. படத்தில் வரும் ஒரு பாடலுக்கு மட்டும் 5 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. சுமார் 400 பெண்கள் மத்தளங்கள் மேல் நடனமாடும் அப்பாடலில் ஜெமினி ஸ்டுடியோஸில் வேலை பார்த்த நிறைய ஆண்கள் பெண்களாக அரிதாரம் பூசி நிற்க வேண்டியிருந்தது. சந்திரலேகாவை ஹிந்தி பேச வைக்க நினைத்தார் வாசன். அதற்காக பம்பாயில் பத்திரிகை ஒன்றில் முதன்முறையாக ஒரு முழுப்பக்க விளம்பரம் தருகிறார். ஒட்டுமொத்த ஹிந்தி பட உலகமும் திரும்பி பார்க்கிறது. இத்தனை பிரம்மாண்டமான படத்தை அதற்கு முன் அவர்கள் பார்த்ததில்லை. உடனே ஒட்டுமொத்த ஹிந்தி உலகமும் பட தயாரிப்புகளுக்காக மெட்ராஸ் நோக்கி ஓடி வந்தது. சந்திரலேகா ஏற்படுத்திய தாக்கம் அப்படி. தொடர்ந்து வெற்றி படங்களை தந்தது ஜெமினி. அதில் பல புதுமைகளும் இருந்தது. ஔவையார் படத்தின் ஒரு காட்சியில் இயக்குனர் கொத்தமங்கலம் சுப்பு கோட்டையை இடிப்பதற்காக ஒரு யானையை கேட்க அதற்கு 50 யானைகளை கொடுத்து அந்த காட்சியை இன்னும் பிரம்மாண்டமாக்கினார் வாசன். தமிழ் மட்டுமல்லாது தெலுங்கு, கன்னடம், மலையாளம், பெங்காலி, குஜராத்தி, ஹிந்தி என பல மொழிகளிலும் ஜெமினி நிறுவனம் கோலோச்சியது. திருத்துறை பூண்டியில் பிறந்து சிறு வயதிலேயே தந்தையை இழந்து ஆர்வமும் திறமையும் இருந்தும் படிப்பதற்கு போதிய பணம் இல்லாமல் பேப்பர் போட்டு அச்சகத்தில் வேலை பார்த்து சர்வகாலமும் தாயை அரவணைத்துக் கொண்டு பின்னாளில் பத்திரிகை, சினிமா, இலக்கியம் எல்லா துறைகளிலும் தனக்கென்று ஒரு பாதையை உருவாக்கி அதில் ஏறுநடை போட்டவர் திரு எஸ் வாசன் அவர்கள். இந்திய அரசாங்கம் அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்ததோடு அல்லாமல் அவருடைய தபால் தலையையும் வெளியிட்டுள்ளது. திருத்துறை பூண்டி சுப்பிரமணியம் ஸ்ரீனிவாசன் எனும் தனி மனிதனின் வரலாறு தமிழ் ஊடகத்துறையின் வளர்ச்சியையும் உள்ளடக்கியது. விகடனின் மந்திரமும் வாசனின் மந்திரமும் ஒன்றேதான். எல்லோரும் இன்புற்றிருப்பதே என்று வேறொன்றும் அறிவு பராபரம்.